அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருக்கான தேர்தல் நடந்து முடிந்திருந்தாலும் கூட அது குறித்த சர்ச்சை தற்போது வரை ஓயவில்லை. காரணம், எடப்பாடி அதிமுகவில் தலைமை பொறுப்பில் அமர்ந்துவிட்டால் அந்த கட்சியில் உள்ள இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு எந்த மதிப்பும் வழங்கப்படாது என்பதால் சசிகலா அதிமுகவின் தலைமை பொறுப்பில் அமர வேண்டும் என்று தொடர்ந்து சர்ச்சைகள் நீடித்து வருகின்றன. இந்த நேரத்தில் சசிகலா நடிகர் ரஜினிகாந்தின் சந்திப்பு அதிமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சசிகலா பாய்ஸ் கார்டனில் உள்ள ரஜினியின் இல்லத்தில் அவரை சந்தித்து உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார் மற்றும் அவருக்கு கிடைத்த விருது குறித்து வாழ்த்து தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து தனது அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்ன என்பது குறித்தும் பல ஆலோசனைகள் பேசப்பட்டதாகவும் அதை நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் மிகவும் ஆர்வத்தோடு கேட்டதாகவும் தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சசிகலா சிறையில் இருந்து தமிழகம் வந்ததும் முதல் தனக்கு உண்டான அரசியல் பயணத்தின் முயற்சிகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறார். அதில் மிகப்பெரும் வெற்றியையும் பெற்று வருகிறார். இந்த நேரத்தில் சசிகலா ரஜினியின் சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரணம், ரஜினியின் அரசியல் வருகை அவருடைய ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்பில் இருந்தார்கள். ஆனால் ஏதோ சில காரணங்களால் ரஜினி அரசியல் வரவில்லை. என்றாலும் கூட தனது ஆதரவை சசிகலாவுக்கு வழங்கினால் சசிகலாவின் அரசியல் பலம் மேலும் பல மடங்கு அதிகரிக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. எனவே ரஜினியின் ஆதரவு சசிகலாவிற்கு ஏற்பட்டு விடுமோ என்று பெரும் அச்சத்தில் எடப்பாடி இருப்பதாகவும், ஒருவேளை அப்படியான சூழ்நிலை ஏற்பட்டால் தனக்குண்டான அரசியல் நிலைப்பாடு தலைகீழாக மாறிவிடுமோ என்ற அச்சத்தில் எடப்பாடி வட்டாரம் பெரும் பரபரப்பில் இருப்பதாக தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்து உங்களுடைய மேலான அபிப்பிராய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சு நம்ம சேனல் தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.